சந்தான சார் சொல்லணும்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச்சில் நம்ம இருந்தது. ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோ இதில் ஹீரோலையும் வந்து பாதி கலக்கு கலங்கலைட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்படிஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார், கூட இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்ல பண்ணுறீங்க சார், நல்ல பண்ணுங்க சார், இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார் சொல்லி. அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் இருந்திருக்கேன். ஸோ அந்த அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் பிகாஸ் எல்லோரும் நண்பர்கள் எனக்கு. அது எல்லோரும் பேசிட்டாங்க, ஸோ திரும்ப அதை சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவ் மீ சான்ஸ் டு ஸ்டாப் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப். தேங்க்யூ. ஸோ ஆனஸ்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்பம் கிட்டே கேட்டப்போ ரெண்டு லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம், பிகாஸ் என் பாட்டினால். பட் ஐ திங்க் இவங்க எல்லோரும் சப்போர்ட் இருந்தது, அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன், அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் நிறைய பேர் என்னை டேக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ், பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச், யூனோ, ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. அண்ட் மெயின்லி கார்த்திக் என் டைரக்டர், நட்ராஜ் சார், பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி அண்ட் சந்தானம் சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இன்னும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் கேட்ட போயே திஸ் இஸ் த ஐ பிலீவ்ட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ இட் தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருந்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஃபார் திஸ். இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ. 2015 நான் ஒரு படம் வந்து லீடாக நடிச்சிருந்தேன், அது ரிலீஸ் ஆச்சு. நல்ல கதை, நல்ல ரோல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை. எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை, அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணினா அது சினிமாவில் என்ன அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடித்தேன். அண்டு ஒரு நல்ல கதை, நல்ல ரோல், அது மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து இந்த மேடையில் நான் நிற்க வச்ச என்னோடய டிரெக்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது எம்எஸ் பாஸ்கர் சார், ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்க்கும்போது, ஸ்பெஷலி எம்எஸ் பாஸ்கர் சார்ல நடிச்சுட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து, நான் கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான சூழல், கரெக்டான ஆட்கள், இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டே போகணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம். எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு. பட் இன்றைக்கி நான் பிளாக்பஸ்டர் படத்தில் இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் கூட என் கூட இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட், இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரையும் சேர்ந்து நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ், அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் போகும், அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்காரு, காரில் போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ண மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணலை, இது அப்ரூவ் ஆச்சு, எந்த விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, இது ஜஸ்ட் அந்த காமெடி படமாக இல்லாமல் கடந்து ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோடய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுக்கணும். சந்தனம் நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில், ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு, சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கு என் சைட்லேருந்து நான் மனமாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடல, நீ என்ன வேணால் எடு மச்சான், நீ எதை வேணால் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் 1-2 சொல்லுவார், அந்த 1-2 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அது அது அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன், அது அது நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ இது த திங். அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்டாக உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தார். எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படித்தார் படம் முடியிருக்கும், அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டிங்களா 63 நாள்ன்றாரு. ஸோ பிளாக் அதனால் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்ட்யூமில் தான் வருவார். போகும்போது அதெல்லாம் உஜாலாக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நிழல் சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்கா போய் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவர் அவரோட டீம் ஷெரீஃப் அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸு பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ் வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது பேசவே மாட்டார், மைக் எடுத்து பேசினா கூட பேச மாட்டார், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். அதாவது காலை நேரத்தில் போயிட்டு இப்படி நின்றுப்பார், அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டஸ் மாதிரி நின்றுட்டுருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன் அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டஸ்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவர்களாகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணிக்காரு, ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணார்னா ஸ்பேஸிங் கொடுத்தாரு கரெக்டாக. இப்போ அந்த கண்ணி விட்டு காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் டைல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பேஸிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ராடனரியாக மியூசிக் பண்ணார். நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது KGF படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு, என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்கணும் அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காரு. தேங்க்ஸ் ராட் ஷான். அண்ட் இன்னொரு பில்லர் வந்து கரெக்டாக உட்காந்துட்டுருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்பில் பார்க்குறதுக்கு என்னோடய நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார், அவர் தவறிட்டார், அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, அந்த அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு, ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டியிருப்பார். இந்த படத்தில் என்ன லேகுன்றதை எனக்கு கண்டுபிடிச்சார், தலைவர் இது போதும் தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளோ போதும் இதுக்கு மேலே இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க, கூல் சுரேஷர் புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம், ஆனால் அதை வெட்டிட்டாங்க, ஆனால் டெலிட்டட் சீனில் விட்டோம். ஏன்னா அவர் சொன்னதுன்னா கதையோட பேசிங்கில்
இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் உள்ள சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக் அவனை பற்றி சொல்லியானோ, இந்த படத்தில் வந்து என்னை அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணனா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொல்லாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து உதவும் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் முடிஞ்சதா? ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கமிங் பேக் டு ஆர்டிஸ்ட் அக்கடக்குன்னு போயிடுறேன். ஃபஸ்ட்டு என் நண்பன் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் கிடந்த படத்தில் நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியம் இருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷை முட்டியில் வச்சு இருக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப்பை வெட்டிட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாமல் தவிச்ச தவிப்புக்கெலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின், ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லின் ஒரு நண்பர் மூலமாக தான் பழக்கம். அவங்க வந்து ஹீரோயினெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும். நான் 2 பேர் ஃபோட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃபோனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ஜோடிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா தெரிஞ்சிட்டீங்கன்னு நம்புகிறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசினது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார். அந்த இதெல்லாம் நான் அனுப்பிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க. சந்தான சின்ன பையனாக இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் வா என் கையை பிடித்து நடக்கும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதை தாண்டி போயிட்டீங்க நீங்கள் எப்போ முடியல. ஸோ நன்றி நன்றி. இனிமேல் தேட்டர் வாசலில் போய் கத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ரவிமேரியா சார் அவர் வந்து ஒரு டைரக்டர். அந்த எஜயசூர்யா சார் ரெஸ்டண்டாக இருந்த கதையை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 இன்டர்வியூ சொல்லிட்டார். இது 26வது ரெஜிஸ்டர். ஆனால் பக்காவை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை. சும்மா காமெடி சொன்னேன், பட் அதை தாண்டி அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நேத்திற்கும் கால் பண்ணி தந்தியில் ஆட் வந்து சார் கரெக்டாக இருந்துச்சா? எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள். அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்போன்னு இல்லை, டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து. நேற்று கூட எனக்கு ஷோ கூப்பிட்டேன்னா அவரோட வெட்டிங் டே சொன்னால் தலைவர் வெட்டிங் டே நீங்கள் நான் எங்கே இருக்கணும் உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோட டார்லிங். அவர் ஒரே விஷயம் சொன்னார் சார், உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை தலைவர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துட்டானுங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்லி கேட்டேன். மௌன வந்துட்டானே நான் திருப்பி கண்ணி வெடியில் மாட்டினா நான் எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துட்டானே. அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடி சொல்கிறது நண்பர்கள் தான். டெட் பாடியாக போயிட்டான்னு நினச்சேன், வந்துட்டான்டா திருப்பி பேக் அப்படின்னாரு. சார் நீங்கள் பேக்கில் எப்பயுமே நீங்கள் மாஸ்டராக இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார். நட்டியை பற்றி பேசுறது ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க, அந்த இன்னும் என்ன அந்த இது பேர் என்னங்க, கோல்கேட் பேஸ்ட் ஆடலாம் வருவார். அது பேர் என்ன பேர் வச்சு பாருங்க. அல்ல இல்லை இந்த இது ஜோதிகா அவங்க படத்தில் கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரில, அவர் பேர் தெரில. சுனில் ஷெட்டியா? ஆ சுனில் ஷெட்டி, சுனில் ஷெட்டி. தமிழ்நாட்டின் சுனில் ஷெட்டி அவர் தான் வந்து மன்மதன் வல்லவன் படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ எங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சார் ஃப்ரெண்டாக ஜாலியாக சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க, என்னன்னு தெரில, அது ஒரு மாதிரி இருக்குது. அண்டு அப்படியே அதுலேருந்து வரேன். தீபக் பற்றி பேசுறது ரவி சார், ஜீவராஜ் சார் கலெக்டர். அதை பார்த்துட்டு சால்ட் அண்ட் பேப்பர் கேட்டப்பில் வேறு மாதிரி இருக்கார். நன்றி சேஷுண்ணா, கலைக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ்லாம் போடும்போது அவர் இந்த வளையல் வாங்கிட்டு வந்தார், 2000 ரூபா கொடுத்தாரு. அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த வளையல் இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டிருக்காரு. 2000 ரூபா அந்த தயசு, அந்த 2000 ரூபா கொடுத்துருங்க அவர்கிட்ட, கொடுத்துட்றேண்ணா. அந்த அந்த காஸ்ட்யூம் வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கொடுத்துட்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. எம்எஸ் பாஸ்கர் சார் அவரை பற்றி, அவர் நடிப்பை பற்றிலாம் பேசுவேண்ணா, பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பற்றி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டாக ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுணும். தம்பி எப்போம்மா பாட்டு ரிலீஸ்னு கேட்டார். February 2 என்ன February 3 வரைக்கும் நீங்கள் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டுருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30-50 கரெக்ஷன் இருக்குது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷன் போய் கரெக்டாக ரெண்டு பேர் வந்து எந்த தரப்பையும் நம்ம பாதிக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தானனோட இன்புட் ரொம்ப கரெக்டாக இருந்தது.
அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுலேருந்து ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்ட் மேகா ஆகாஷ் பற்றி சொன்னோம். அவங்க பற்றி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. மேகா ஆகாஷ் விட அவங்க அம்மா அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவார் அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்கிறது ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் அ க்யூட் ஸ்வீட், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கயல் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசிவிட்டு உங்கள் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லனால நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த துணை நடிகர்களை பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஐடி அரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்கு டக்குன்னு மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க மேடை. டக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன் எல்லாம் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை ஷாலினி வாங்க மேடை. அப்படியே சார் அப்படி வந்துடுங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களை உட்கார வைக்க முடியல, எனக்கு சேர் கிடையாது. வாங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்லை நில்லு நிச்சோம். இல்லை பரவாயில்ல நான் நிறுத்துறேன், முடிச்சிடுறேன் அவ்வளோதான். இல்லை பரவாயில்ல. ஏன் அண்ணா ரொம்ப வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்கள். ஸோ இவங்க எல்லாருக்கும் பற்றி எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னோம். அந்த ஆதித்யா ஃபஸ்ட்டு தம்பி வந்து சந்தனம் சாரோட டூப்பாக வந்தார் அவர். ஏன்னா வந்து ஒர்க் பண்ண எப்படியாவது ஃப்ரேம்குள்ளே வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன். அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ருத்ரு கண்ணி, அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கண்ணி விடி ருத்ருவாக மாற்றிட்டார் பேரை. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடச்சது. ஆனால் கால் பண்ணி இத்தனை வருஷம் தவானா அப்படின்னாரு, ரொம்ப நன்றி. ஷாலினி, கூல் சுரேஷ்க்கு அம்மாவும் நினச்சிருக்காங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷோட அம்மா தலைவா, உங்கள் வயசுனா அவங்க வயசுன கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்ன்னு நினைக்கிறேன். சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா, இது இல்லாமல் அவங்க பாக்யம் சங்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒரு இந்த சின்ன குழந்தைய அம்மா நினச்சிருப்பாங்க. சௌந்தர்யா, ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஜாக்லினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோல்காக நட்டி ரெஃபர் பண்ணார். மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிவிட்டு சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவா, தேசிய காமெடியில் இறங்கிடுங்க அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பிரதீப் எனக்கு நாலா இயக்குநர்லேருந்து பழக்கம். ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவை பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டாக பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா துணை நடிகரும் சார் நன்றி. செம்புலி ஜெகன் ஐயா இருக்காரா இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியாக நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கேன், விட்டுருந்தேனா சாரி மனுஷங்க. மாறன் அவரும் வரல, டப்பிங்கில் இருக்காரு. தமிழ் சார், ஜான் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்டு ஏடிஸ், என்னோடய ஏடிஸ் பற்றி நான் மறக்கவே மாட்டேன். அவங்களை பற்றி நான் புகழ்ந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஆல்பின், என்னோடய அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம், இவங்க அசோசியேட்ஸ் என்னோடய அசன்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. என்னோட அண்ட் சப்போர்ட் ரொம்ப நன்றி. அண்ட் கோட் ஆக்டர் செந்தில், அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கே எங்கேயாவது. தேங்க்யூ. அவர் வந்து அவர் வயசில் ரொம்ப பெரியவர், இவங்க எல்லாரோடய பெரியவர் அவர். ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் போட்டு பைத்தியமாக மாறிட்டார் இந்த படத்தில். ஒரு 13 ஷெட்யூல் போட்டார் அவர். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் சப்போர்ட். அண்ட் என்னோடய ஃபேமிலி, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிமா. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் கடைசியாக வந்து தலைவர் சந்தானந்தனை பற்றி சொல்லணும். என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லிட்டு ரொம்ப கிரிஞ்சாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ். இது வந்து என்னென்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானந்தன்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லி தான் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னதே அவர் தான். சொல்லி தான் இந்த ஓகே சொல்கிறது. பேரஜர் ஷூட்டிங்காக அப்படின்னா பேரஜர் ஷூட்டிங் கூப்பிட்டு ஏ கதை ரெடி பண்ணுற அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது ட்ராவல் ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார், இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், இத்தனை பேரை நீ உருவாக்கி இத்தனை பேர் பண்ணு, ஒரு படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில் வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை காத்தி வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும் போது எல்லாமே நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்போ இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும், நீ எத்தனை பேர் வளர்த்துருக்கோ அத்தனை பேர் உனக்கு ஆணிவேர் மாதிரி நிற்பாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றமோ ஏதோ வரும்போது வரும், கண்டிப்பாக வரும், ஏன்னா அது ஜேர்னி தானே. அப்போ எனக்கு இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட சந்தானம் நிற்பாரு. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹரீஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரீஷ், ஒலிக்கலவு எவ்வளோ முக்கியம் தெரியும். எஸ்எஃப்எக்ஸ் சரத் அவங்க டீம், அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒன்று.
போஸ்டர் அடிச்சேன் சிவகுமார், ஐயோ தலைவா நீங்கள் போட்ட இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அதான் கொடுத்துட்ருக்காரு. மண்டேலா மாவேலன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட் நான் பார்க்க வச்சிட்டேன் இருக்கு. ஸோ அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்டர் எடுக்கிற இந்த படமாக இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ் கவுந்தையா மிஸ்டர் கே ஏன்னுங்க, அவர் வந்து ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான். ஸோ இவருக்கு ஒரு நன்றி. சந்தானம் சார் ஒரு டீம், பரத்தனை ராஜ் ரமேஷ் இவருக்கு நன்றி. அண்டு இந்த ரிட்டிஷ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், ரிட்டிஷ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர் ரியா சிடிசி. அண்ட் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவன் எங்கள் சுரேஷ் சந்திர அண்ணன் எங்கள் ஒரு தலைவர் சுரேஷ் சந்திரா அவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடுக்கணும், அது வந்து அதை வாங்கவே மாட்டாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணால், அந்த படத்தில் சுசீலா ஒர்க் பண்ணேன், அந்த படத்துக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபா வாங்கிக்கங்க இன்றைக்கு வரைக்கும் வாங்க மாட்டாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அவர் நாஸ்டர் சன் டார்லிங் சார், அங்கே பாருங்கள் சைக்கிள்ட்டு மொபைல் எதோ போட்டுருக்க பாருங்க. அவர் வந்து கேட்டேன் சார், உங்கள் ஹேர் ஸ்டைல் இது இருக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார் என்ன சார் இந்த கட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா, என்றைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. இப்போ 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சக்ஸஸ் மட்டும் இல்லைம்மா, வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாஸ்டர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது ப்ரெஸ். இந்த இதே தேட்டரில் இங்கே நானும் வந்தாலும் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம், தலைவாக நல்ல படம் கொடுத்துருவீங்களா நான் கேட்டீங்க. ஸோ பா கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையே பயந்தேன், அசிஸ்டன்ட் அட்ரஸ் சொன்னேன், டே அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நான் வெளியில் டென்ஷனில் இருந்தேன், ஃபோன் பண்ணி நான் செம்மையாக கிளாப்பிடுறேன், நான் உள்ளே வாங்கினாங்க. அந்த ஓரமாக நின்று பார்த்தேன், நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க சத்தியமாக, கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தியேட்டருக்கு கன்வெர்ட் ஆச்சு. எல்லா பர்சன் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்ச்சி, உங்ககிட்ட உங்கள் பேனாட்டேருந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விடமாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க, படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்கள் படத்தை முத நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு, வடகுப்பட்டி ராமசாமி வடகுப்பட்டி ராமசாமி வடகுப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடித்ததுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க, நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடகுப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் ஆகிருக்கு. அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல், அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமல் சாராக இருந்தாலும் சரி அஜித் சார் விஜய் சாராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன், அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்லை ஒருத்தர் சொல்கிறார் இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அது கரெக்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது,
அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணே ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்கள், என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தான சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத்து மிக்க நன்றி, சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலா கலா சார், இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையை பேசுனால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவு மனப்பான்மையில் தான் இருப்பார் அப்படின்ற தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணா நான், ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க நான் வந்து தியேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க, நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க. அது இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லு பாப்புனா சொல்கிறாங்க. இல்லை நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தோன்னா அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம். அப்போது வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தில் அன்பில் அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ்பம்ஸ், அது அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது, அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிட்டு தான் வரேன், மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்குறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடகுப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் இருந்தால் தான் காரு போகுமா, அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீடுலேயே எதிலே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமைச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு, இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவி முரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கூல், இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. மிக்க நன்றி சார். ரவி சார், நெல்கள் ரவி சார், நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டம் இட்டிஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணாக நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி மிக்க நன்றி நட்டி. ஃபஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க இந்த படத்துக்கு அப்புறம் நீ தியேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன், ஆனால் அவங்க
அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நாங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களோட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க, அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். இன்றைக்கி அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம், ஒரு அந்த படத்தோட பேர் சொல்ல வேணா, அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாய் மீதானே சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்கள், அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதுனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு உரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அதை நான் அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிருவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் நேரமின்மை, ஸ்கூல் சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசினா காண்டாயிருவீங்க, ஸோ அதனால் அளவாக பேசிக்கிறேன். எங்கள் அண்ணன் சந்தானத்துக்கு இதுதான் ஆரம்பம். நீங்கள் சந்தானம் அண்ணனுடைய அடுத்த வருஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்போ அது சும்மா வெறும் வாய்வார்த்தை கிடையாது, எங்களை எல்லாம் அப்படி அரவணைச்சு எங்களோட பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அதோட ஃபோக்கல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எங்கள் அண்ணன் தான். அவர் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி நைட்டானா வருவார், என்ன பிரசாந்த் இன்றைக்கி என்ன பண்ண சொல்கிறான், தீய தாண்ட சொல்கிறானா அப்படிங்க, அப்படி என்ன பிரசாந்த் என்ன கூல் சுரீஸ்லாம் புதைச்சிருக்கானுங்க, நம்மளையும் புதைச்சிருவானா அப்படிங்க, அப்படி அதாவது டைரக்டரு, அதாவது கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன் அப்படி கார்த்திக்கிட்டேன். கார்த்தி நான் எங்கேயுமே போகல, கார்த்தி நீ ஷூட் முடிச்சிட்டு விடு அப்படின்ட்டு வந்து அப்படியே இருந்தாங்க. மேகா ஆகாஷ் வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு ரெண்டே நாளில் வந்தாங்க. இது இதெல்லாம் பெரிய டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அதாவது எமோஷ்னலான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து வேலை செய்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அதை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, என்னுடைய நண்பன் கார்த்திக்கு மொத்த பாராட்டும் உன்னை தான் சேரும் நண்பா, என்னை நம்புனேன், என் கூடவே இருந்த. எனக்கு என்னென்னா, நான் டிக்ளோ நான் பண்ண ஆரம்பித்ததுலப்போ பர்சனலாக பயங்கர ட்ராமா, அவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை. எனக்கு டிக்ளோனால் இருந்தால் அவர் கொடுத்த அவன் சொல்லலாம், அவங்க கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் அங்கிருந்து தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறிச்சு. கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு இந்த கதையை வந்து குழந்த மாதிரி தூக்கிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கான்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, என் நகர சினிமா உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், கை விட்டுறலாமான்னு தோணும், போதும்னு தோணும், அவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வந்தது சந்தானண்ண, ஏ வாப்பா கார்த்தி பார்த்துக்கலாவா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டது சந்தானண்ண. இன்னைக்கு இந்த படம், இந்த படத்துடைய முதலீட தியேட்ரிக்கல் ஷேரில் மட்டும் அசல் பண்ணிடுச்சு இந்த படம். வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ஒரு ரூபா கூட நட்டமாகாமல் எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே தியேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஃப்என்பி சேல்ஸ், அதாவது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது, பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நம்ம ஃபேக்ட்டு. கேன்டீன் சேல்ஸு, கேன்டீன் வியாபாரம். அப்போ யோசிச்சுக்கோங்க, ஒரு கிளீனான என்டர்டெய்னர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்ளோனா இதே மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலாக நிச்சயமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் வந்து ஒரு விஷயத்தை வந்து காக்க வைக்கிறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி அது மாதிரி கார்த்தியை வந்து இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால் உடைச்சது. இதில் வந்து இந்த வெற்றிக்கு 90, அதாவது டைரக்ஷன் சைடில் வந்து அவன் இழுத்துட்டு போன அந்த வெயிட்டெல்லாம் வந்து யோசிக்க முடியாத வெயிட்டு, அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பான், அப்படியே நைட்டு முடிச்சு அந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேம் ஃப்ரேமாக ஓடுதியா அப்படின்ட்டு வந்து இப்படி தலையை பிடிச்சி உட்காந்துருப்பான்.
நான் பாப்பா பொண்ணு எப்படியா கடவுள் ஊருக்கெல்லாம் வெற்றி தந்துருக்குன்னு அதே மாதிரி தான் சேஷ் பண்ண நீ ஜாலியாக பேசிட்டாரு. நீங்கள் லிட்டரல் அந்த கேரக்டராகவே இருப்போம், அப்படி உழுவா இருங்க. இப்போ நான் நான் உழுந்ததை பற்றி ரவிமீரியானோ இவங்கள நடராஜ் சார் பேசினார், எங்கள் முதலாளி நடராஜ் அண்ணா பேசினார். பட் என்னென்னா சேஷ் ஒன்று சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசில். இன்னைக்கு பரதநாட்டியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சேஷ் ஒன்று அந்த பல்ட்டி அடித்து சாக்கடையில் அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறதெல்லாம் இருக்குல்ல, மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டன்ட் போட்டு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். மற்ற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. இப்போ ரவிமீரியா சார் இவங்களாம் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இவங்களாம் அண்ணனுங்க. எனக்கு இப்போ எனக்கு வந்து MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணனுங்க, என்னோட வழிகாட்டிகள். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம், மஞ்சு, ஆல்பின் இவங்கெல்லாம் வந்து உழைச்சது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த படத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் அந்த லொக்கேஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அலைஞ்சு அழைக்கிறதெல்லாம் சாதாரண இது கிடையாது. இவங்கெல்லாம் நிச்சயமாக பெரிய டைரக்டர்ஸ் ஆவாங்க, ஏன்னா அதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் டைரக்டர்ஸ் ஆகி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் நண்பன் கார்த்திக்கு வாழ்த்துக்கள் நண்பா, நாம் ஜெயிச்சிட்டோம். யாரும் நீ வந்து வெற்றியை மறுக்கவே முடியாது. இல்லைங்க, ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தா கம்மியாக பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், நோபடி கேன் டினை யுவர் சக்ஸஸ். நன்றி.